ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ரித்தின் சஞ்சய். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஈஸியாக காசு சம்பாதிக்கணும்னா பார்க்க போகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கணும், உங்களுக்கு டிக்டாக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிக்டாக் பண்ண தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு பாட்டை போட்டு சும்மா நீங்கள் நடந்து வந்தாலே போதும். இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்க உங்களை பார்த்துட்டு ஃபாலோவும் பண்ணுவாங்க. இந்த ஃபாலோ பண்ணதுக்கப்புறம், நிறைய ஃபாலோவர்ஸ் ஆனதுக்கப்புறம், உங்களுக்கு ப்ரொமோஷன் போஸ்ட் போட சொல்லிட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க பிராண்டோ இல்லை அவங்க ஆப்ஸோ ப்ரொமோட் பண்ணுறத சொல்லிட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ப்ரொமோஷன் போஸ்ட்டாக எடுத்துகிட்டு காசை வாங்கிட்டு நீங்கள் அதை போட்டுருவீங்க. அது வந்து என்ன ஆப்பு என்னென்னு செக் பண்ணாமல், பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் நிறைய பேர் இதை போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து இவர் தான் போடுறாரு, இவர் கரெக்டாக தான் போடுவார், வெரிஃபைட் பண்ணிட்டு தான் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி அவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏமாந்துருவாங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் போஸ்ட்டில் காசு வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கணும், யூடியூபராக இருந்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். அப்படி சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் போஸ்ட் தேடி வரும். அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டை நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல், அது என்னவாக இருக்கும், ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் ப்ரொமோட் பண்ணிடுவீங்க. அதை ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து இவர் தான் ரொம்ப நல்லவராச்சே, இவர் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவங்க போய் வாங்குவாங்க. இல்லை அந்த ஆப்பில் காசு போடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு லாபம், உங்களுக்கு காசு வந்துடும் அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்னால. ஆனால் கடைசியில் ஏமாந்து நிற்கிறது அந்த சப்ஸ்கிரைபர் தான். எப்படிலாம் பண்ணிங்கன்னா காசு சம்பாதிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, காசு சம்பாதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் கடைசியில் ஜெயில் போக வேண்டியது வந்துடும். அதனால் இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. எவ்வளவு ட்ரிக்ஸாக என்னை உள்ள கொண்டாட்டிங்கன்னா, ஆனால் சில யூடியூபர்ஸ் இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாருமே சொல்லலை, சில பேர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. என்னென்னு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாமல் ப்ரொமோஷன் போஸ்ட்டை போட்டுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை நான் இந்த வீடியோ எடுக்கிறது காரணம், ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ப்ரொமோஷன் போஸ்ட் பார்த்தேன், எதையோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் ஏதாவது ஸ்கேமில் மாட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அதையும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோபி சுதாகர் ஸ்கேம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், முக்காவாசி பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபண்ட் ரைஸ் பண்ணி 6 கோடி கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க படம் எடுக்க போகிறதா சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அந்த 6 கோடி எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த படமும் வரல இது வரைக்கும். அது என்ன ஆச்சுன்னே தெரியல, அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும். பட் இப்போ யாரும் அதை பற்றி பேசல, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, இது வரைக்கும் அதோட முடிவு என்னன்னு கூட தெரியல. ஓகே, அதை விடுங்க, இப்போ நம்ம வந்து நம்ம கதைக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், நான் ஃபாலோவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தபோது அவரில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நான் வந்து 30,000 ரூபா ஏமாந்துட்டேன், மணி டபுளிங்கில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே இது நடந்திருக்கு, இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் இப்படி பண்ணார். அது பேர் சொல்ல நான் விரும்பலை, பட் அவர் என்ன பண்ணார்னா, இதை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஒருத்தன் ட்ரேடிங் ஆப் கிடையாது, ட்ரேடர் ஒருத்தன் ட்ரேட் பண்ணுவான். இவன் வந்து நீங்கள் இவருக்கு வந்து காசு கொடுத்தீங்கன்னா 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது அப்படியே டபுளாக, 30,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 60,000 உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொமோஷன் போஸ்ட்டாக போட்டார். இதை நம்பி நிறைய பேர் அவங்களோட ஃபாலோவர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்துருக்காரு அவர். அதை நம்பி ஃபாலோவர்ஸ்லாம் எல்லோரும் போய் காசு போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னா, கடைசியில் எல்லாருக்கும் நாமந்தான். கடைசியில் அந்த 60,000 ரூபாவும் வரல, அந்த கொடுத்த 30,000 ரூபாவும் வரல. அப்படியே அதை ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு, ஒன்றுமே வரல, பிளாக்கும் பண்ணிட்டாங்க அவரை. அதில் இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கன்ஸ் தான் இந்த வேலையை பார்க்குறது. இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற சில பேர் இந்த மாதிரி பயங்கர மூளையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், ஏடிஎம் கார்டில் மேலே ரினியூவல் நம்பர் சொல்லுங்க, அப்புறம் பேங்க்கில் உங்களுக்கு ரினியூவல் மெசேஜ் விடுறேன். நம்ம ஊரில் சில பேர் அதை நம்பி ஏமாந்துடுறாங்க. 30,000 ரூபான்றது சும்மா கிடையாது, 30,000 ரூபா அவர் எதுக்கு வச்சுருந்தாரோ அதை கொண்டு போய் டபுள் பண்ணலான்னு ஆசைப்பட்டு காசை இழந்துட்டு நிற்கிறாரு. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ட்ரேடிங் ஆப்பில் நீங்களே போயிட்டு நீங்களே உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இன்னொருத்தங்கிட்ட ட்ரேட் பண்ணித்தாங்க, அந்த காசை டபுள் பண்ணித்தாங்க, இல்லை எனக்கு சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி காசை கொடுக்குறது முட்டால் தரும். காசு போச்சுன்னா திரும்ப வராது, அவனுங்க காசை எடுத்துகிட்டு உங்களை பிளாக்கும் பண்ணிடுவாங்க, அவங்கள கண்டும் பிடிக்க முடியாது, அது அவ்வளோதான், அப்படியே போனது தான் அந்த காசு. அதே மாதிரி செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க, ஆன்லைனில் ஷாப் பண்ணி ஏமாந்து போயிட்டதா. அது ஆன்லைனில் ஷாப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் 10K ஃபாலோவர்ஸ் இருக்கும், அதில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸோ இல்லை ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ்லாம் விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் ஏமாந்து போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, அவங்க மொபைல் ஒன்று வாங்கியிருக்காங்க. மொபைல் ஒன்று வாங்கும்போது அதில் வந்து ஒரு டவுன் பேமெண்ட் மாதிரி கட்ட சொல்லியிருக்காங்க, 10,000 ரூபாய், 10,000 கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி காசு வந்து நீங்கள் டெலிவரி அப்போ கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 10,000 கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோனும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த மொபைல் ஃபோன் வரவே இல்லை, அந்த 10,000 போயிடுச்சு, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் காணும். அந்த என்ன ஆச்சுன்னு தெரியல, அது பேரை மாதிரி போயிட்டாங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை காணும். ஸோ 10,000 ரூபாய் லாஸ் அவங்களுக்கு. இப்போல்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ப முடியல, அமேசானில் ஃபோன் ஆர்டர் பண்ணால் செங்கல் வருது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் இதை நம்பிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்பி எப்படி காசு அனுப்புறீங்கன்னு தெரியல. அதுவும் ஆன்லைன் பேமெண்ட், நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஃபுல்லாகவே இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, ஆன்லைன் பேமெண்ட்டில் தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ எதுவோ நம்பி அனுப்பிடாதீங்க, அவங்க வந்து ட்ரஸ்டடாக இருக்க மாட்டாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், உங்கள் காசு போக தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ் இருக்குது, இந்த 50,000 ரூபா ஐஃபோனை வந்து 10,000 ரூபாய்க்கு தரேன், 15,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க. அவங்க வந்து கரெக்டாக அந்த அதுக்கேற்ற ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சிருப்பாங்க, கஸ்டமர்கிட்ட அவங்க செல் பண்ண மாதிரி 15,000 ரூபாய்க்கு செல் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சிருப்பாங்க. பட் அது உண்மையான கஸ்டமரே கிடையாது, இவங்களே மாற்றி மாற்றி அவங்களே ஒரு இன்னொரு அக்கௌண்ட் வச்சு சேட் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் இருக்கும், அது உண்மை கிடையாது, அதை நம்பிடாதீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ட்ரஸ்டட்னு நினச்சிடாதீங்க, அது வந்து
முழுக்க முழுக்க போய் தான் அவங்க வந்து உங்களை ஏமாத்துறதுக்காகவே அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேஜஸில் சேம் அதே ஸ்க்ரீன்ஷாட் தான் ரொட்டேஷனில் ஓடிட்டு இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் தான். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, எல்லோரும் உங்கள் ஃபோனை செக் பண்ணிங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அமேசான் அர்ஜென்ட்லி ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10,000 to 25,000 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கும், எனக்கும் வந்துச்சு. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கிளிக் பண்ணிங்கன்னா அமேசான்லாம் வேலை கிடைக்காது, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஒரு 500 போட்டிங்கன்னா 1000 கிடைக்கும், 1000 போட்டிங்கன்னா 1500 கிடைக்கும், 1000 போட்டிங்கன்னா 2000 கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு உள்ளே போனோடனே உங்களை போட வைக்கும். அது மாதிரி ஒருத்தருக்கு உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவரும் இதே மாதிரி காசு போட்டிருக்காரு, 500 போட்டு 1000 வந்திருக்கு, 1000 போட்டு 1500 வந்திருக்கு, அவரோட அந்த ஒரு ஆப்பில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது இவரும் நம்பிட்டார், இப்படி காசு வந்துடும் நம்மளுக்கு டபுள் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 4000 வந்ததுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணலான்னு பார்த்துருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்ரா பண்ண முடியாது, அதை வந்து விட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, 4 ட்ரான்சாக்ஷன் மேலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதையும் நம்பி இவர் இன்னும் காசை போட்டுட்டே இருந்திருக்காரு. காசை போட போட என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, 140,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. எல்லா காசையும் அவன் வந்து ஏமாத்திட்டாங்க, அந்த காசை வந்து திருப்பி இவர் கிடைக்கவே இல்லை. அவர் வரும்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஆனால் வரவே இல்லை. அவர் போலீஸ்கார்ட்டு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் இவர் சேட் பண்ணிட்டு இருந்ததையும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் சேனல்லே வந்துச்சு. இந்த நியூஸ் சேனலில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி எனக்கும் மெசேஜ் வந்திருக்கு, செக் பண்ண. நான் கூட ஃபஸ்ட்டு உண்மை தான் நினச்சேன், பட் வந்து அது அமேசான் கிடையாது, அமேசான் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து சில பேருக்கு விஷயம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், உள்ளே போய் பார்த்தாங்கன்னா கிளிக் பண்ணால் தெரிஞ்சிடும் காசு ஏமாத்த போகிறாங்க அப்படின்றது சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்லை யூடியூப்பில் பெரிய ஆளாக இருக்காங்களோ இவங்களெல்லாம் நம்பி ஒரு பொருளை வாங்கிடாதீங்க. அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக காசு வாங்கிட்டு போட்டுருவாங்க, ஆனால் அது வந்து உண்மையாக அது வந்து உண்மையான பொருளாகவும் இருக்காது, இல்லை உங்களுக்கு காசும் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிளாக் பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ஹோட்டல் கூப்பிட்றாங்க, அவங்க போய் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அது வந்து நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும், ஏன்னா வந்து ப்ரொமோஷன் காசு கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவங்க வந்து அதை சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டு அந்த ப்ரொமோஷன் பண்ணுறவங்களை பார்த்துட்டு அந்த யூடியூபரை பார்த்துட்டு சாப்பாடு நல்லா இருக்குமோ இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்பி போய் சாப்பிடுவோம், ஆனால் ஃபுட்டு நல்லா இருக்காது. இந்த ஃபுட் விஷயத்தில் நடக்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் ஸ்கேம் மாதிரி நடந்துட்டுருக்கு. ஒரு ப்ரொமோஷன் வந்து போடுறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க காசு வாங்கிட்டு போடுவாங்க, அது வந்து நல்லா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்லுவாங்க. இப்போ டிவியில் நீங்கள் ஆட் பார்க்குறீங்க, ஃபேரன் லோலி ஒரு ஆட் பார்க்குறீங்க, அப்படி போட்டால் உடனே நீங்களும் வெள்ளையாடுவீங்களா, ஆக மாட்டிங்களா, அந்த மாதிரி தான் அவங்களும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்பி நீங்களும் போய் வாங்கிடாதீங்க, தயவு செஞ்சு அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக்கோ இதை பண்ணிட்டு போடுங்க வாங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸோ இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸோ அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ரொமோஷன் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. உங்களால் உங்கள் ஃபாலோவர்ஸோ இல்லை உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸோ பாதிச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் கேட்கலாம், உனக்கு ப்ரொமோஷன் வந்தால் நீ போடமாட்டா இருத்தினே அப்படின்ட்டு, ஆனால் நான் கண்டிப்பாக போடுவேன், போடவே மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு தான் போடுவேன், எந்த ஒரு எல்லோரும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் போடுவேன், இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற விஷயம் அதெல்லாம் கண்டிப்பாக போட மாட்டேன். ஆனால் ப்ரொமோஷன் போடுற அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, அது வேற விஷயம், அது வேற டிபார்ட்மெண்ட்டு, அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இன்னொன்று வீடியோஸ் போடுறதுக்காக. அண்ட் தயவு செஞ்சு யாருமே இந்த இன்ஃப்ளூயன்சஸ் போடுற போஸ்ட்டோ இதை பார்த்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க, உங்கள் காசை ஏமாந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே காசு சம்பாதிக்கிறோம், அந்த கஷ்டப்படுற காசை கொண்டு போய் யாருக்கோ கொண்டு போய் கொடுக்குறது எதுக்கு? தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேம் யாராவது ஏமாந்துங்கன்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இனிமேல் யாரும் ஏமாந்துடாதீங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ரித்தின் சஞ்சய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.